கனமழையிலும் சென்னை சோழிங்கநல்லூர் ஆவின் பால் பண்ணையில் விற்பனை சீராக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சண்முகப்பிரியனிடம் கேட்டு பெறலாம். சண்முகப்பிரியன், அத்தியாவசிய பொருளான பால் மக்களுக்கு தட்டுப்பாடின்றி கிடைக்க ஆவின் சார்பில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? திங்கட்கிழமை இரவிலிருந்தே கனமழையானது சென்னை மற்றும் சென்னை சுற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருகிறது. இன்று தினம் காலையிலிருந்து தான் மழையுடைய தீவிரம் என்பது சற்று குறைந்திருக்கிறது. இது போன்ற கனமழையான சூழலிலும் கூட சென்னையில் ஆவினுடைய பால் விநியோகம் என்பது தடையில்லாமல் சீராக நடைபெற்று வருகிறது என ஆவின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இங்கே சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஆவில் பால் பண்ணைக்கு தற்போது நேரடியாகவே வந்திருக்கோம். குறிப்பாக ஆவினை பொறுத்தவரையில் சென்னை சுற்றிருக்கக்கூடிய இந்த அனைத்து பகுதிகளுக்கும் மூன்று பண்ணைகளிலிருந்து பால் விநியோகம் என்பது செய்யப்படுகிறது. அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணை, மாதவரம் ஆவில் பால் பண்ணை மற்றும் சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஆவின் பால் பண்ணை ஆகிய இந்த மூன்று பண்ணைகளிலிருந்து சென்னை மற்றும் சென்னை சுற்றிருக்கக்கூடிய பகுதிகளுக்கான பால் தேவையை இந்த மையங்களிலிருந்து பூர்த்தி செய்யப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக தென் சென்னையில் மயிலாப்பூர் தொடங்கி செங்கல்பட்டு இருக்கக்கூடிய மறைமலை நகர் வரை இடைப்பட்ட பகுதியில் இருக்க அனைத்து பகுதிகளுக்குமே இந்த சோழிங்கநல்லூர் பால் பண்ணையிலிருந்து தான் ஆவின் பால் விநியோகம் என்பது மேற்கொள்ளப்படுகிறது. இந்த சூழலில் திங்கட்கிழமை இருந்தே கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கையாகவே இந்த குறிப்பிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் பால் விநியோகம் தடைப்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னெச்சரிக்கையாகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போதும் கூட அனைத்து பகுதிகளுக்கும் பால் விநியோகம் செய்வதற்கான லாரிகளானது தொடர்ந்து இந்த மையங்கள்லேருந்து டிஸ்பேச் ஆகி, அதாவது பால்களை ஏற்றிக்கொண்டு வெளியே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த சோழிங்கநல்லூர் பால் பண்ணையில் மட்டும் சராசரியாக நாள் ஒன்றுக்கு 5.50 லட்சம் லிட்டர் பாலானது இந்த தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டு இடையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நாள்தோறும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த மழை காரணமாக கடந்த 2 நாட்களில் பால் விநியோகம் கூடுதலாகவே விநியோகம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சராசரியை விட தினந்தோறும் ஒரு 50,000 லிட்டர் வரை இந்த 2 நாட்களில் மட்டும் கூடுதலாக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேறு என்ன நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது குறித்து இந்த ஆவினுடைய மேலாளர்கிட்ட நம்ம பேசலாம். சார் வணக்கம். சார், இப்போ இது போல் ஒரு கனமழை பெய்யக்கூடும் அப்படின்றது முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ பால் விநியோகம் தடை இல்லாமல் போகணும் அப்படின்றதுக்காக என்ன ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்க? நாங்கள் வந்து இப்போ எல்லா சென்னையில் உள்ள பாலகங்களில் வந்து யூஎஸ்டி மில்க்னு சொல்லுவோம் சார். யூஎஸ்டி மில்க்னால் 90 நாள் வரை கெடாத பால், அது வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்டாக் வச்சுருக்கோம். அது இல்லாமல் பால் பவுடர், அதுவும் வந்து நிறையா எல்லா பாலகங்களையும் ஸ்டாக் வச்சுருக்கோம். மழை அரசு அறிவித்த உடனேயே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வாகனங்கள் எல்லாரும் வாகன ஒப்பந்ததாரர்கள் எல்லாத்தையுமே பேசி குறித்த நேரத்தில் வெஹிக்கிள்லாம் பார்க் பண்ணி இதுவரைக்கும் தங்கு தடையின்றி எந்த குறைபாடுமின்றி போயிட்டுருக்கு. இப்போ நேற்றை விட இன்றைக்கி ஒரு 60,000 லிட்டர் பால் இன்றைக்கி அதிகமாக போயிருக்கு. இப்போ நிறைய பகுதிகளில் வந்து மழை தண்ணி தேங்கியிருக்கு, ரோட்டில் போகும் வழியில் எல்லாமே மழை தண்ணி தேங்கியிருக்குன்ற மாதிரி பிரச்சனை நேற்று ஃபுல் டே இருந்தது இல்லையா? அதெல்லாம் எப்படி சமாளித்து பால் விநியோகம் நடைபெற்றது? நாங்கள் வந்து அந்த தண்ணி எவ்வளவு நிற்கதோ இருந்த அளவுக்கு நாங்கள் பக்கத்தில் போயிட்டு அருகாமையில் போயிட்டு பால் எங்கேயுமே தடையில்லாமல் பாலை இறக்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். அங்கேருந்து அந்த பகுதி மக்கள் வந்து பால் எல்லாருக்குமே இன்றைக்கி போய் சேர்ந்துருச்சு. யாருக்குமே பால் இல்லைன்றது இல்லை, ஆவின் கஸ்டமர் அனைவருக்குமே பால் வந்து தங்கு தடையின்றி போயிடுச்சு, எந்த குறைபாடுமே இல்லை. அதை நான் நைட் அண்ட் டே நாங்கள் 2 டேஸ் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறோம். எங்கள் மேலதிகாரிகள் எல்லாருமே வந்து எங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் வந்து நேற்று பாலகங்கள்லாம் ஆய்வு பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே எங்கள் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு எங்கேயுமே பொதுமக்களுக்கு பால் இல்லை அப்படின்ற வரக்கூடாதுன்ட்டு தடையின்றி இப்போ வெளி மாவட்டத்தில் இருந்தெல்லாம் பால் வாகனங்கள் அடிஷ்னலாக தேவைப்பட்டாலும் கொடுக்கறதுக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பால் விலை கூடுதலாக விற்பனை பண்ணுறாங்கன்ற மாதிரியான புகார்கள் கூட வந்திருந்தது இல்லையா? அந்த மாதிரியான புகார்கள் வந்திருந்ததா உங்களுக்கு எதுவும் நடவடிக்கை அதை மேலே எடுத்திருக்கோமா? இது வரைக்கும் அந்த அதிக விலைக்கு விற்ற புகார்கள் இந்த 2 நாட்களாக வரல சார். ஒரு சில இடங்களில் கிடைக்கலன்னு வந்திருந்தது. அது என்னன்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு சில தனியார் பால் வாங்கிட்டு இருந்தாங்க. தனியார் பால் கொஞ்சம் விற்பனை சரியில்லாதனால இப்போ எல்லாருமே ஆவின் வாங்குகிறாங்க. ஒரு பால் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மழை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 மொத்தமாக வாங்கும்போது ஒரு இது வருது. அதை வந்து அதுக்குமே இப்போ நாங்கள் யாருக்குமே இல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்குமே விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சராசரியை விட கூடுதலாக ஒரு 50,000 லிட்டர் பால் வந்து விநியோகம் செய்யப்படுறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ மொத்த கெப்பாசிட்டி இப்போ எவ்வளோவா இருக்குது? இன்னும் எவ்வளோ அதிக அளவுக்கான தேவைகளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்குது? நாங்கள் வந்து அதை எதிர்கொள்வதற்கு முழு ஆயத்த நிலையில் இருக்கிறோம் சார். அருகாமையில் உள்ள வேலூர், விழுப்புரம்,
அங்க காக்களூர் பால் பண்ண திருச்சி பாடலூர் பால் பண்ண அங்க இருந்தெல்லாம் வர்றதுக்கு எங்க உயர் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க அங்கெல்லாம் வந்து பால் வருது அதனால நாங்க எந்த இது வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு முழு நிலையில தயாரா இருக்கோம் சார் இப்போ பல்வேறு பகுதிகளில் இந்த மழை தண்ணீர் தேங்கி பால் விநியோகம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்த காரணத்தினால தான் முன்கூட்டியே அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பாலகங்களுடைய தொடர்புகளை கொண்டு அந்த பகுதிகளில் முன்னிருப்பாகவே பால் ஸ்டாக் என்பது வைக்கப்பட்டிருந்ததாகவும் மழை தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட லாரிகள் மூலமாக பால் விநியோகத்தை கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய வகையில் திட்டமிட்டு பால் விநியோகம் தடை இல்லாமல் சீராக நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் சராசரிய அளவை விட 50,000 லிட்டர் வரை கூடுதலாக பால் விநியோகம் இந்த 2 நாட்களாக மேற்கொள்ளப்படுவதாகவும் ஆவின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது இது மட்டும் இல்லாமல் தேவை அதாவது இன்னும் அதிக கனமழை பெய்து பாலுடைய தேவை அத்தியாவசிய பொருளான பாலுடைய தேவை அதிகம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆவின் பால் பண்ணைகளிலிருந்து பால் இங்கே சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு பால் தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகம் செய்யக்கூடிய வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக ஆவின் பொதுமேலாளர் நம்மிடம் இப்போ தெரிவிச்சிருந்தார் இவ்வாறாக இந்த சோழிங்கநல்லூர் பால் பண்ணையிலிருந்து மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற 2 ஆவின் பால் பண்ணைகள் அதாவது அம்பத்தூர் பால் பண்ணை மற்றும் மாதவரம் பால் பண்ணை ஆகிய அந்த பண்ணைகளிலிருந்தும் கூட பால் விநியோகம் தடையில்லாமல் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதிலும் சில இடங்களில் இந்த சில்லறை விற்பனை செய்யக்கூடிய இடங்களில் இது போன்ற ஒரு அசாதாரண சூழலை பயன்படுத்தி கொண்டு பால் பாக்கெட்டுகளை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யக்கூடியவை பொதுமக்கள் எதிர்கொண்டால் அது குறித்து புகார் தெரிவித்தாலும் கூட உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் பால் விநியோகம் போதவில்லை என்பது போன்ற புகார்கள் வந்தாலும் கூட குறிப்பிட்ட பகுதிகளுக்கு கூடுதலான பால் அளவை விநியோகம் செய்யக்கூடிய வகையில் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் தனியார் பால் பாக்கெட்டுகளை மட்டும் நம்பி இல்லாமல் ஆவினுடைய பால் பாக்கெட்டுகளை பெறுவதற்கான முயற்சிகளையும் எடுக்கலாம் அனைத்து பகுதிகளுக்கும் பால் விநியோகம் ஆவின் சார்பிலிருந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது பால் கிடைக்காத பட்சத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆவின் மையத்தை அணுகினால் அவர்களுக்கு தேவையான பால் வழங்குவதற்கும் விநியோகம் செய்வதற்குமான ஏற்பாடுகள் எடுக்கக்கூடிய வகையில் தயார் நிலையில் இருப்பதாக ஆவின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க